வெல்கம் டு 2 மினிட்ஸ் இது. வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து மறுபடியும் புதிய ஒரு அப்டேட் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுக்கே மெசேஜ் அனுப்பிக்கொள்ள வேண்டிய வசதியை வந்து வாட்ஸ்அப் நிறுவனம் தராங்க. இதை அந்த நிறுவனம் சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு என்ன சார் ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணவோ இல்லாட்டி செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்தவோ இல்லாட்டி என்ன சார் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மறக்காமல் இருக்கவோ இதை உங்களுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இந்த புதிய அப்டேட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. உங்களை பொறுத்த மட்டும் இந்த புதிய அப்டேட் மூலம் உங்களுக்கு மெசேஜ் வலிமையான வாட்ஸ்அப் முறையில், அதாவது வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ இல்லாட்டி டெக்ஸ்ட் ஆகவோ இல்லாட்டி இமோஜி ஆகவோ இல்லாட்டி வீடியோவாகவோ அனுப்பிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி அனுப்புன்னு சொல்லித்தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போறேன். உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு செட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரொஃபைலை காட்டும். அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் உங்களுக்கு அனுப்ப விரும்புறீங்களோ அதை அனுப்பலாம். அது டெக்ஸ்டாகவோ வீடியோவாகவோ இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்டிங்காகவோ இருக்கலாம். இதை மெயினாக பயன்படுத்துறது வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்ல காரணம் என்னென்னு சொன்னால், சார் ஒரு முக்கியமான விஷயம் இல்லாட்டி யாருக்கு என்ன சார் கால் பண்ண வேண்டியது இல்லாட்டி செய்ய வேண்டிய விஷயங்கள் இதில் அனுப்புவதன் மூலம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி வாட்ஸ்அப் நிறுவனம் இதை குறிப்பிட்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.